ஹாய், வெல்கம் டு பாபிஸ் கேபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் தாங்க. அந்த ரவுண்டில் நம்மளுடைய ஜீவிதாவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜீவிதாவோட சாங்ஸ் எல்லாமே செம சூப்பர் கலெக்ஷன், ஸோ ட்ரெண்டிங்லேருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் செம்மையாக போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஜீவிதா இந்த தடவை எடுத்திருக்க சாங்கு வேறு லெவல் சாங் தாங்க. ஏன்னா அந்த சாங்கை ஏற்கனவே வேற ஒருத்தர் பாடி செம்மையாக செலக்ட் ஆகியிருக்காங்க சூப்பர் சிங்கர் ஜூனியரை. என்னன்னு யோசிக்கிறீங்களா? வேற என்னங்க, போனரகம் படத்துலேருந்து சின்ன சின்ன வந்த குயில் அந்த சாங்க ஜானகி அம்மாவை சான்ஸே இல்லைங்க. அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் அந்த நேச்சுரலாக இருக்கட்டும், சாங்ஸ் ஃபுல்லாகவே அந்த லவ்வோட அந்த ஃபீலோட செமையாக இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸு ஜீவிதா ஸ்டேஜில் செம சூப்பராக பாடி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பாடும்போதே அந்த ஒரு ஃபீல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. பாடி முடித்ததுமே நம்மளோட சேன்னு கேட்டது, ஜீவிதா எப்படி பாடினீங்க அப்படின்னு. சார் நல்லா தான் பாடினேன் அந்த ஒரு பயத்தோடு சொல்லும் போது அப்படியே அப்படின்னு. அனுக்கா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு. என்னென்ன அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க, கோல்டன் ஷவர் கிடச்சதுங்க. ஜீவிதாவுக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம், எதிர்பார்க்கவே கிடையாது. அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா டிலைட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அப்படி பாடும்போது அப்படி காற்றுல பறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சொல்லணும் வெயில் எவ்வளோ அடிக்குதுன்னு எனக்கு வெளியில் தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ள அப்படியே ஜில்லுன்னு கூலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், செம சூப்பராக பாடியிருந்தீங்க. சின்ன சின்ன இடத்துல ஒரு இருந்தது பட் ஆனால் அது எல்லாத்தையுமே சூப்பர் ஒரு கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். செமையாக கொடுத்த டீம் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. அடுத்ததா நம்மளுடைய அனுராதா மேடம் அவர்கள் இன்னும் வாய்ஸ்டி உன்னோடது சான்ஸே இல்லை, உனக்கு திருஷ்டி சுற்றி தான் போடணும்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டேஜில் இருந்துட்டு திருஷ்டியை சுற்றி விட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு சாங் தான் நீ எடுத்திருக்கிறது. அதையும் தாண்டி இந்த சாங்க்கு ஒரு முக்கியமான விஷயம்னா, குட்டி அண்ட் பிரிட்டியால நம்மளுடைய பிரியங்கா உலகம் ஃபுல்லாக பாடின சாங் தான் இந்த சாங்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜானகி மக்களத்தோடும் இந்த பிரியங்கா பாடிதான் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆக்கினது. அதுக்கப்புறமா இப்போ பாடுறதுக்கு வேறு யாராவது இருக்காங்களா உலகம் ஃபுல்லாக அப்படின்னா, நான் யோசிக்கும் போது சொல்கிறது ஜீவிதா தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த சாங்குக்கு அதுக்கப்புறம் வேறு யாரும் இப்போவும் கிடையாது அப்படின்னு சொன்னாருங்க. அதை தாண்டி நீ இந்த சாங்கை உலகம் ஃபுல்லாக பாடணும்னு என்னோட ஆசை, கண்டிப்பாக நீ பாடுவ, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடித்தாங்க. கோல்டன் ஷவர் வின் பண்ண நம்மளுடைய ஜீவிதாக்காக கோல்டு காயினும் கிடச்சதுங்க. சரி, கோல்டு காயின் கிடச்சது நின்றுமா? சரி, ஜட்ஜஸ் அந்த சீட்டில் அவங்களால உட்கார்றதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிச்சு, ஸோ தாராளமாக போகலாம் அப்படின்றது. மாக்கப்பா எப்படி இருக்குது, என்ன ஜீவிதா நீ உட்காரும் போதே அண்ணாவோட பீஜிமெல்லாம் போகிறாங்க, செம்மையாக இருக்கு நான் உட்காரதுக்கு. அப்படியே 500 ரூபா தான் வாடகை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கலாய்ச்சு செம சூப்பர் ஃபன்னாக ஜாலியாக இருந்தது. இஞ்சிம ஜீவிதாவுடைய அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சதுன்னு தான் சொல்லும். ஸோ அவரோடு வெயிட் பண்ணுவோம் இந்த ரவுண்ட்லேருந்து டேரக்ட் ஃபைனலுக்கு ஜீவிதா எப்படி அவங்க என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்றது. ஸோ இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.